எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டு வந்ததுக்கு. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஆல் ஹாப்பி வெட்னஸ் டே. ஃபஸ்ட்டு அரவிந்த் இவ்வளோ தெல்லும் தெளிவாக இந்த 2 வருஷத்தில் வந்து இன்னி தான் பேசியிருக்காரு இவ்வளோ கிளியராக. ஏன்னா ஒரு சில படங்களுக்கு நம்ம வந்துட்டு இவரை இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போம், இவங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போம், இல்லைனா இவங்க டென்சில் நுவான்சஸ் கற்றுக்கலாம், இல்லை இவங்க டென்சில் பாடியில் மொத்தமாக அரவிந்த் பார்த்து தான் இந்த படமே நான் நடித்தேன். அப்போ தெரிஞ்சுக்க இந்த டீம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஏன் இப்போ கவுண்டர் மினிஸ்டர் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஜனங்களே. இது வந்துட்டு நான் அதில் நடித்தேன் அவ்வளோதான், உள்ள எதுவுமே இருக்கல. பட் இருந்தாலும் இது வந்து ஸ்டோனர் ஃபிலிம். எனக்கு எப்படி இது சொல்கிறது தெரியல, ஏன்னா இது எப்படி ஆரம்பிச்சு இந்த படம் இந்த நாளைக்கு வருமாங்கிறதே எனக்கு ஆக்சுவலாக ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை சொல்லும் போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க, ஃபால்ஸ் ப்ராமிசஸ் நிறைய கொடுத்தாங்க, பண்ணுறோம் சார் டெய்லி. நானும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் வந்துட்டு இவ்வளோ தாடி இவ்வளோ முடியோட உட்காந்துட்டு இருந்தேன். டெய்லி ஆஃபீஸ் வருவோம், பேசுவோம், சமோசா டீ சாப்பிடுவோம், போயிடுவோம். ப்ரொடியூசர் வந்து அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க. நான் சொல்ல ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் இந்த படம் பண்ணணும்னு நினச்சி வந்த ப்ரொடியூசர்ஸ் பண்ணாமல் போனது. எங்களுக்கு 6 மாதம் அலை கிடைச்சது, பிகாஸ் நான் காக்க வச்சுன்னு சொல்கிறது வேறு, அலை கிடைச்சது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நான் அடுத்து என்னோட கேரியரில் என்னோடய சர்வைவலை பார்க்கணும், நான் அடுத்து அடுத்த படங்கள் போகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஓவரில் ஃப்ரஸ்ட்ரேஷன் முடிய கட்டிட்டேன், தாடி எடுத்தேன். முன்னாடி யாருக்கும் அதுக்கு வந்து நிற்கிறேன், ஜி என்ன ஜிபி வந்து நிற்கிறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியுங்க? 1 வருஷம் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி, அடுத்து நான் எதாவது பண்ணணும். இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு மத்தியில் தெரியுங்க எங்களோட ஒரே ரெஸ்கியூ ஃபஸ்ட் வந்த ஒரு சிவனேசன் சார். ஸோ கண்டிப்பாக நாங்கள் என்றைக்குமே நன்றி கொண்டு போகிறோம் சார். இந்த படம் வந்துட்டு கதை கேட்டுட்டு அவருக்கு கதை புரிஞ்சுதா சோனல் என்னன்னு தெரிஞ்சாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஜஸ்ட் எங்க மேல இருக்கிற நம்பிக்கை, பிகாஸ் அவர் என்ன பேக்ராப்ல வந்திருக்காரு, சோனல் ஒரு கல்ச்சர் சிட்டியில மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு எல்லாருக்கும். ஸோ கதை கேட்டு அவருக்கு இந்த படம் கதையை வந்துட்டு பெரிய லெவலில் எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆச்சுங்கிறது தெரியல. பட் அரவிந்த் மேல இருக்கிற நம்பிக்கை, என் மேல இருக்கிற நம்பிக்கை ஸ்டாப் பண்ணுங்க சார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். டீமே ஆக்சுவலாக ரொம்ப கூலான ஒரு டீம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு உள்ள போயிடுது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுதுக்கு. எங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட அந்த படத்தையே எடுத்து இதுக்கு மேலே என்ன ஒளி மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு டீம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்துட்டு என் கரியர் நிறைய நான் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த ஃபிலிம் இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல், க்ளோஸ் டு மை ஹார்ட், பிகாஸ் இதோட ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. நல்ல படம் கொடுக்கணுங்கிற ஒரே முயற்சியோட ஆடியோ வரைக்கும் வந்துட்டோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும் அப்படின்னா இதை தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. நிறைய சங்கங்கள் போராடிட்டு இருக்கோம் அந்த டிவிடி பைரசிங்கிற ஒரு விஷயத்தை அடியோட முடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஃபிலிம் கிடையாதுங்க, எந்த ஃபிலிம் வந்தாலுமே தியேட்டரில் போய் பாருங்க. பட் ஸ்பெசிஃபிக்லி இந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த ஃபிலிம்க்கு இந்த திருப்பி தரமிச்சு இதை திருப்பி நீங்க உணரணும் அப்படின்னா ஐ திங்க் நீங்க தேர்தலில் போய் படத்தை பார்க்கணும், உங்களுக்கு கண்டிப்பா புரியும். லாஸ்ட் ஆஃப் தி லீஸ்ட் விஷால் சந்திரசேகர், ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட் வைஃப் மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. என் வாழ்க்கையிலேயே நான் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச படம் இதுதான் நான் சொல்லலாம். ஏன்னா அது காரணம் அந்த காஸ்டியூமு, அது ஒரு கோழி மாதிரி ரொம்ப திக்காக இருக்கும், டேரக்டர் கோழி மாதிரி இருக்கும், பயங்கர திக்காக. அது வந்து ஒரே காஸ்டியூம், தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதுக்குள்ளே பூந்து சிப்பு போட்டு இருக்கணும். இது மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும், இதெல்லாம் காத்து வரும் ஃபுல்லாக க்ளவுஸு, பயங்கரம் டார்ச்சர் போகுது, உச்சி வெயிலில் வந்து பயங்கர ஷூட்டிங் நடக்கும், ரொம்ப பிரச்சனை. அவசரத்துக்கு போகணும்னா கூட வந்து ரொம்ப எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டப்பட்டு நினச்சிருக்கணும். அது ரொம்ப கஷ்டப்படுறதுனால வந்து டேரக்டர் சொன்னார், பேசின சம்பளத்தை கூட ஜாஸ்தி கொடுத்துட்றேன் அப்படின்னா. ஸோ ரொம்ப சந்தோஷம். அதான் ஒரு ஒரு சீன் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீன் ரொம்ப பயந்து பண்ணது. சுற்றி ஒரு 20 நாய் இருக்கும், ஒரு ஒரு நாயும் ஒரு ஒரு ப்ரீடு, ஒரு ஒரு சினிமா கேரக்டராக வந்து இருக்கும், அது அவங்க வாய்ஸை பேசும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப பயந்தேன். ஏன்னா வந்து அந்த இன்னொரு டாக் ஒரு பயங்கர ஃபெரோஷியஸ் டாக், ஒன்று ராட்வில்லர், ராட்வில்லர்னு ஒன்று என் பக்கத்துலேயே இருக்கும் பெருசாக, அது வந்து ரொம்ப மோசமான பிரீவில் சொன்னாங்க. அதுக்கிட்ட நிற்கும் போது ரொம்ப பயந்து நின்று, அது ஒரு பெரிய சீன், அது எல்லா நாயோடையும் பெரிய பஞ்சாயத்து சீன் மாதிரி ஒன்று நடக்கும். ஒரு அதாவது எங்கள் ஏரியாவில் உள்ள ஒரு ஒரு என் ஃப்ரெண்டு ஒரு நாயோட இருக்கும்,
அவர் வந்து வேற ஏரியா நாயர் சைட் எக்ஸ்பர்ட். ஸோ வந்து அவர் வந்து மற்ற நாயனாக போய் அடிச்சோம், அடிச்சோன்னு எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நான் போய் யார் அவங்க அடிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ராட்டில் எல்லாம் இருக்கும் பெரிய மோசமான நாயனாக இருக்கும், அவங்க கிட்ட பேசி பஞ்சாயத்து பண்ணி பயங்கர ஹீரோஸ் மாட்டை எல்லாரும் நான் பேசி அதை தப்பிச்சு ஓடிக்கிற மாதிரி வச்சுருந்தேன். அதுதான் நீங்கள் கேட்டது, அது ரொம்ப ஜாலியாக போச்சு. ஒரு ரெண்டு நாள் பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். மற்றபடி டாக்டர் ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஷால் மியூசிக் சூப்பராக இருக்கு. டேரக்டர் எக்ஸ்ட்ரா மாரி நைட் மீட் பண்ணுறோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் இட் ஹோல்ஸ் குட் ஃபார் எனிபடி, எனி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எனி டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர், அவரோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அப்படியே பாண்டிங் பயங்கரமாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்போ கேட்டாலுமே வந்துட்டு விஷால் ஆஃபீஸில் இருக்கிறதா ஏன்னா வீட்டுக்கே போக மாட்டேங்கிறாங்க, இல்லை ஜி இந்த மாதிரி இருக்கு ஜி இந்த மாதிரி இருக்கு ஜி. ஸோ அதோட ஆத்மார்த்தமான ஒரு ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் அவுட்புட். இப்போ இருக்கிற லே கரண்ட் மியூசிக் டைரக்டர்ஸில் எனக்கு தெரிஞ்சு விஷால் இஸ் வெரி டேலண்டட் ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட்னு சொல்லலாம். இஸ் அ ப்ராஸ்பெக்ட் இன்ஃபேக்ட். அந்த லெவலுக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்டான மியூசிக் படத்தில் ஆறாங்க, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஐம் குவைட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஏன்னா வந்து என்ன நான் வந்து விஷுவலாக நான் நடிச்சிருந்தேன், பட் அதை எல்லாத்தையும் என்லைட் பண்ணுறது மற்ற விஷயங்கள் தான், எடிட்டிங் டெக்னீஷியன்ஸோட அவங்களோட இன்புட் தான் வந்துட்டு ஆக்டர்ஸோட அந்த விஷயத்தை என்லைட் பண்ணும். ஸோ தேங்க்யூ விஷால் ஒன்ஸ் அகேன். ஸோ அரவிந்த் கண்டிப்பாக உங்களோட உடைய வீண் போகாது. இப்போ இருக்கிற யங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட திறமைகளை வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் அமௌண்ட் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு கடுமையான இயக்குனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் ஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் சார். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ யூ ஆல் ஃபார் கமிங். ஏன்னா எல்லாருக்கும் நான் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி தான் சொன்னேன். த்ரூ மியர் ஃப்ரெண்ட்ஷிப் டேம் மிஷின் சார், தேங்க்யூ சார். நான் வந்துட்டு உங்களை கூப்பிடல, மன்னிச்சுங்க. பட் வந்து அதே மீறி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கு ஒன்ஸ் அகைன் வணக்கம். நேரில் இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நம்ம ஒரு எனக்கு தெரியும் என்ன நடந்துட்டுருக்கு, இது நடந்துருக்கு. ஏன்னா அது இந்த டைரக்டர் அரவிந்த் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம படத்தை பற்றி. என்னென்ன ஸ்ட்ரகிள் ஆச்சு, என்னென்ன பிரச்சனைகள் தாண்டி இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு சோனர் ஃபிலிம் அப்படின்னா வந்து நாங்க நிறைய பார்த்துருக்கோம். அது வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ரொம்ப புதுசு. இது வந்து இந்த கதை சொல்லி ஓகே பண்றதே பெரிய விஷயம். எப்படி பிடிச்சா இருந்து பிடிச்சதுன்னு தெரியல எனக்கு. இது வந்து கதையா சொல்றதுதான் ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒண்டி புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே தான் பண்ண முடியும் இந்த படம். இல்லைன்னா வந்து பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து சீக்வன்ஸ் அப்படி இருக்கும், ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது, ட்ரெய்லரே எவ்வளோ பேர் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு டைம் புரியும். சஜஸ்ட் பண்ண விஷ் த ஹோல் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் விஷால் ஹீரோ தான், இஸ் ஃபினாமினல் ஜாப். அவரோட சாங் ரொம்ப வருஷமாக வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அவரோட ஒர்க். அண்ட் இஸ் இஸ் டூயிங் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட் டு ஹிம். அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ குற்றம் 23-26 பின்னிருந்தீங்க, நல்லா இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு சமடியோட்டி தேவை. அண்ட் ஃபார் தி பெஸ்ட் ஒரு டெபியூட் இன் தமிழுக்கு மலையாளத்தில் நிறைய பேர் பண்ணியிருக்காரு. ஸோ சீனு அவர்கள் அவர் வந்து செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சின்ன அந்த ஒரு சின்ன பொம்மைக்குள்ள கேமரா போய் கடைசியில் வந்து ஒரு ஒரு போட்டில் போய் நிற்கும் அந்த ஷார்ட்லாம் வந்து அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சன்ஸ் பில்லா ஜெகன் சார் இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஹோல் டீம் இட்ஸ் கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் தான். இந்த டீம் இந்த கதையை எப்படி யோசிச்சுருப்பாங்கன்னு தான் நாங்கள் ரொம்ப நாள் யோசிச்சுருந்தோம். இந்த கதையை எப்படி யோசிச்சுருப்பாங்க, எப்படி இந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் ரொம்ப நாள் யோசிச்சுருந்தோம். ஸோ கண்டிப்பாக அப்படி தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவர் வெரி வெரி பெஸ்ட். பரத் சொல்லணும், பரத் வந்து ஒரு வெரி குட் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஒண்டர்ஃபுல் டேலண்ட், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் வந்து அவர் எதிர்பார்த்த
அந்த அந்த பிரேக் இந்த படம் வந்து அவர் தரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷஸ். அண்ட் கண்டிப்பாக வந்து நானும் ஜெயம் ரவியோட சேர்ந்து தந்தை ஃபர்ஸ்ட் இந்த படம் பார்ப்பேன், கண்டிப்பாக நிறைய பேர் போவோம். ஏன்னா இந்த படம் வந்து பிரேம் சொன்ன மாதிரி வந்து ஆரோட்டல் குமார் ப்ராஜெக்ட் ஐஸ் டாட் ஃபிலிப்ஸ் ஒரு டைரக்டர் இருக்கார். அவரோட படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி சோனல் ஃபிலிம்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது ஜானர் ஹேங் ஓவர் சீரீஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னா முன்னாடி வந்து வெயின்ஸ் வேர்ல்டுன்னு ஒன்று வந்தது, அது எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ட்ரிப் உங்களுக்கு தரும். ஸோ நிறைய ஃபிலிம்ஸ் இருக்கு, நிறைய இது மாதிரி பேசவே போகலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழில் பண்ணுறாங்க, ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ பிரேம்ஜியை வந்து நாயா போடுறதுக்கு ரொம்ப என்னால் முடியாத ஒரு விஷயம் அது நீங்கள் போட்டுட்டீங்க. ஸோ அவன் வந்து டெய்லி சொல்லுவான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாத்ரூம் போக கூட முடியல அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன சொல்லி சொல்லுவான். பட் யூ என்ஜாய்ட் த ஹோல் திங் அண்ட் தேங்க்யூ வெரி மச் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீ யூ சூன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பரத் என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவருக்கு இந்த மாதிரி ஒரு டீம் அமைஞ்சது எனக்கு முதல்ல ஒரு பெரிய சந்தோஷம். ஹீரோஸ் வந்துட்டு தனியாக எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு ஒரு டீம் வந்தால் தான் அந்த ஹீரோவுடைய எல்லா டேலண்ட்டையும் திறமையும் காட்ட முடியும், அதுக்கான அரங்கம் தான் இது. பட் அந்த டீம் இருந்தால் தான் அந்த உண்மையான உழைப்பையும் அவங்களுடைய சின்சியரிட்டியும் டேலண்ட்டையும் வெளியே கொண்டு வர முடியும். இந்த டீம் பரத்தினுடைய எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்திருக்குன்னு நான் வந்து ட்ரெய்லரும் சாங்ஸும் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த டீம் மறுபடியும் நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணோம், படம் ரிலீஸ் ஆகலை ஹிட் ஆகலை அதெல்லாம் தாண்டி இது வந்துட்டு ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்குது எனக்கு பார்க்கும் போது. அது வந்து நிச்சயமாக பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அண்ட் சாங்ஸ் வந்துட்டு விஷால் சார் வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஸோ கேட்கும் போது அவ்வளோ புத்துணர்ச்சியோட இருக்கு. அண்டு முக்கியமாக சொல்லணும்னா இந்த டீமை பற்றி தான் நான் மறுபடியும் சொல்லி ஆகணும். ஏன்னா சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்ட்டாக இருக்குது, எடிட்டிங் எக்ஸலண்ட்டாக இருக்குது, டிரெக்ஷன் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ இது வந்து நான் படம் கான்செப்ட் இது அது அதை பற்றியெல்லாம் பேச விரும்பல, ஒரு படம் நமக்கு என்ன வைப் கொடுக்குது அப்படின்றது மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த வைப் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம பிரேஞ்சி இருக்காரு, எல்லாருமே நடிகர்கள் எல்லாமே ஒரு படத்துக்கு நாயா உழைக்கிறோம் தான் சொல்லுவாங்க. நாயா நடிச்சு படத்தை காப்பாத்தாரு நான் நினைக்கிறேன். இது வந்து புது கேரக்டரா இருக்கு, ஆக்சுவலா வந்து ஆக்டிங்ல இருக்கும் இருக்கு. ஆக்சுவலா ட்ரஸ்ட்னு ஒரு முக்கியமான எலிமெண்ட் இருக்கு ஆக்டிங்ல. ஸ்கூல்லாம் படிச்சோம், ஆக்டிங் ஸ்கூல்லாம் படிச்சோம், கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன், எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே மாதிரி அதில் வந்துட்டு அனிமலோட பிஹேவியர் வந்து நிறைய ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, அதில் முக்கியமாக டாகோட இதுதான் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. அதனால தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமான நடிகைலாம் வரப்போகிறீங்க நீங்கள் ஃபியூச்சரில், ரொம்ப சந்தோஷம். அருமையான அழகான ஒரு ஃபங்க்ஷன், ஹாப்பி விமன்ஸ் டே எல்லாருக்கும். பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய பெண்கள் ஆரம்பித்து வச்சுருந்தாங்க. ஸோ நிச்சயமாக இது அருமையான ஒரு ஃபங்க்ஷன், நல்ல ஒரு தொடக்கமாக இருந்துச்சு. அண்ட் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான விஷஸ். படம் நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாம எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப விஷஸ் டு தி வண்டர்ஃபுல் ஹீரோயின்ஸ் தி ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே. ஒரு சின்ன லிஸ்ட் இருக்கு ஆஃப் எவ்ரிவன் ஹூஸ் ஒர்க். பட் பிஃபோர் தட் ஐ வுட் லைக் டு தேங்க் த பிரஸ் பிகாஸ் எங்களுக்கு மெயின் சப்போர்ட் நீங்க தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் த பிரஸ் தென் திங்க் மியூசிக் பிகாஸ் சந்தோஷ் கிட்ட வென் ஐ பவுன்ஸ் தி ஐடியா ஹி வாஸ் வெரி குவிக் டு அக்ரி டு இட் அண்ட் ஹி கேம் டு மை பிளேஸ் அண்ட் ஹர்ட் த டியூன்ஸ். அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் த்ரூ ஆச்சு. அண்ட் தட்ஸ் வை வே ஸ்டாண்டிங் ஹியர் இன் தி ஆடியோ ஸ்டுடியோ. ஸோ ஐ லைக் டு தேங்க் டைரக்டர் அரவிந்த் அண்ட் ப்ரொடியூசர் சிவனேஸ்வரன் அண்ட் மனோஜ்
And I would like to congratulate Sinu Siddharth and Achu, my co-technicians. Okay, quicka, I'll just tell yarla enna pannirukanga paattla appadina. And the Pinjala Pinjala the song vandu Madras string quartet use pannirunga. Adla vandu string quartet na four instruments, string based instruments. Violin 1, violin 2, viola and cello. இது வந்து வயலின் ஒன் வந்து கல்யாண் சார் வாசிச்சாரு. ஹி இஸ் அ வெட்டரன் வயலினிஸ்ட். ராஜா சருக்கு வந்து அத்தனை பாட்டு வாசிச்சிருக்காரு, ரெஹமான் சருக்கு அத்தனை பாட்டு வாசிச்சிருக்காரு. ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் எனஃப் டு ரெக்கார்ட் ஹிம். முரளி சார் வந்து வயலின் 2 வாசிச்சிருந்தாரு. வியோலா வந்து ஹேமந்த் சார் வாசிச்சிருந்தாரு. அண்ட் செலோ வந்து சேகர் சார், குன்னன்குடி சாரோட சந்தாவோட. அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணது வந்து என்சோன் பாகியநாதன். அண்ட் ஃப்ளூட் வந்து அந்த பாட்டில் வந்து நாதன் சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஆக்சுவலாக வந்து அவர் வந்து வாசிச்சிருந்தாரு. தென் கோயர் சிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ரோ சிந்துரி அண்ட் நான் பாடியிருந்தேன். அண்ட் பேஸ் அண்ட் கீஸ் வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஆடியோ வந்து இட் வாஸ் மிக்ஸ் அண்ட் மாஸ்டர்ட் பை ஜெய கணேஷ். மறந்ததே சிங்கர் வந்து அனிருத். பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து டிஜே, ஒரு யூகே பேஸ்ட் பாப் ஆர்டிஸ்ட். கிட்டார்ஸ் வந்து கிரீவன் ஸ்ட்ராட்ஃபில்னு சொல்லிட்டு என்னோட ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு. Live drums and rhythm were programmed by Gautam Heela. And additional programming was done by Arvind Raguna. Sarpeta, adu vandu Anjali Dasan, Arun Raja Kamraj and na paadina. Lyrics vandu Charukesh. And keys and rhythm program pannitten. Basically, on the soft and or slow and or female song adu vandu சிங்கர் வந்து சிந்துரி விஷா. அண்ட் பேக்கிங் வோக்கல்ஸ் வந்து ஆக்சுவலாக அதில் ஒரு புது ஒரு ட்ரை பண்ணியிருந்தோம். என்னென்னா சின்ஸ் இட் இஸ் அ செடக்ஷன் பேஸ்டான ஒரு மாதிரியான ஒரு ட்ரிப்பியான ஒரு சாங், வி தாட் வி கோ வித் கிட்ஸ் கோரஸ் பிகாஸ் தட் இஸ் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட் டு வாட் யூ ஹியர் இன் சம்திங் சாங் லைட்டர். ஸோ அதுக்கு வந்து பாண்ட கிட்ஸ் எல்லாமே வந்து ரோஷினி, ஆர்னவ், தீர்த்தசேனன் அண்ட் கௌரி. And it, lyrics on the Jude Krishna is written in our friend age, you know. He is based out of Canada, no? Artha song on the Bobo Vada. Adho on the Siddharth, actor Siddharth Padindar. And adho on the include Jiljan Jep Hangover Connect on the song form as it. And backing vocals on the Aishwarya Vichandran Padindanga. Lyrics on the Subbu Padindar. Sutta Kadayin or movie like Padindar. And Keys and Rhythm Nami program Padindar. And all the songs are mixed by Ramji Soma at Unique Studios, Chennai. And all the songs are mastered by Andreas Balaskas from Berlin, Germany. So, these are the music credits. Thank you. In the day, almost in the team, the 2 years ago, I had a camera on Sinu Siddharth, and I didn't have a camera on Sinu Siddharth. So, I didn't have a camera on Sinu Siddharth. And the producers, கே சிவனேஸ்வரன் அண்ட் கோல் மனோஜ், அவங்க வந்து இந்த கான்செப்டுக்கு வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணது பெரிய விஷயம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு தனி தைரியம் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் அதே மாதிரி அவங்க இந்த ப்ராஜெக்டாக நிறைய விஷயத்தை பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோட டெக்னீஷியன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டர் விஷால் சந்திரசேகர், ஆல்மோஸ்ட் எங்கூட ஒரு 3 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிருக்காரு அவர் வந்து. எப்படின்னா ப்ரொடியூசர் இல்லாத டைம்லேருந்து எங்கள் விஷால் சந்திரசேகர் ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிந்துரி விஷால் எல்லாருமே சேர்ந்த நிறைய விஷயம். நேற்று நைட்டு இந்த தியேட்டர்ல வந்து எல்லா அவுட்டும் பார்த்துட்டு தான் நாங்க 4 மணிக்கு திரும்பி போனோம். ஆக்சுவலா வந்து யாருமே தூங்கவே இல்லை, இன்க்ளூடிங் விஷால் சந்திரசேகர் சேர்த்தான். அப்புறம் என்னோட டெக்னீஷியன் வந்து மீமின் அண்ட் ஆண்டனி. மீன் ஆக்சுவலாக இங்கே வரல, ஆண்டனி இங்கே தான் இருக்காரு. ஆண்டனி வந்து எப்படின்னா அவங்கள்ட்ட இதுதான் வேணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக இது பண்ண முடியும். அந்த மாதிரி கேரக்டர் இப்போது இங்கே ஒரு குத்துவில் இருந்தது, அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு பேங்க் கேட்டாங்க, நீங்கள் ஆட்டோவில் கொண்டு வரலடா அப்படின்னு நம்ம. அப்புறம் அச்சுவிஜயன், அச்சுவிஜயன் வந்து எப்படின்னா எக்ஸாக்டாக என்ன கேட்கணும் அந்த அவுட்டை வந்து பண்ணுவோம். ஆக்சுவலாக நானும் அச்சுவிஜன் வந்து நிறைய இந்த ட்விட்சு சினிமா C14 அந்த சினிமா 14 அந்த ஃபார்மெட் எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அச்சுவிஜன் நானும். அப்புறம் அவரோட அசிஸ்டன்ட் ராஜ்குமார் அண்ட் பாபி ராஜன் கூட நிறைய விஷயம் பிரிக்கல் பிரியர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ
வந்து இந்த டீம் பிளஸ் அந்த எடிட்டிங் மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் வேல்யூ தெரியும். ஸோ அதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க, அச்சுவிஜயன், பாக்ராஜன் அண்ட் ராஜ்குமார். அப்புறம் ஸ்டண்ட் அமே வந்து பார்த்து பயம் வருதா இருக்கா, வந்து பாக்கத்தில் விட்டு ஏற்றிருப்பாங்க, அது மாதிரி ஓட்டு வருவாங்க. ஆல்மோஸ்ட் சான்ஸ் இல்லை, நிறைய ரிஸ்க் எடுத்துருவாங்க எல்லா ஸ்டண்ட்டுமே அதில். அப்புறம் எங்களோட லிரிக் ரைட்டர் வேகா வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு மதுரையில் ஒரு ஃபங்க்ஷனால் அவர் கிளம்பி போக வேண்டியது, அதனால் ஆகும் இல்லை. ஸோ மற்றபடி இங்கே சார்கேஷ் அண்ட் சுபு ஜூட் கிரிஷ் வந்து ஊர் இல்லை, மற்றபடி இது எல்லாமே இருக்காங்க. ஸோ கொரியோகிராஃபர் வந்து சதீஷ் தெரியல, நேற்று நைட் அவர் எதுவும் பிஸியாக இருந்தது நினைக்கிறேன், நீங்கள் வரல அதனால் அவர் பாப்பி மட்டும் தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாப்பி நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க அந்த பேசிக்கிற சாங். அப்புறம் வந்து காசிம், அசோக் குமார் சார்ஜர் இல்லைனா வந்து இந்த இந்த கெட்டப் வந்து ஃபஸ்ட்டு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்தது. பிரேம்ஜி வந்து எப்படின்னா அந்த இந்த ஷோரூமில் பொம்மை வைப்பாங்க, அந்த காஸ்டியூம்லாம் போட்டு அடிக்கடி ட்ரையல் பார்ப்பாங்க, வேற வேறு காஸ்டியூம் போட்டு, அது மாதிரி வந்து பிரேம்ஜி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸு. இந்த திரைப்படம் வந்து இந்த டைட்டில் அதான் மருத்துவம் வருதுன்னு சொன்ன மாதிரி ஒரு மிக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. எப்போவுமே நேர்மை ஜெயிக்கும், எப்போவுமே ஒரு நம்பிக்கை ஜெயிக்கும், இவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க, இவங்க ஜெயிச்சாங்க. அதில் நாங்கள் எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் வாண்டட் டு சப்போர்ட் தம் பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஜென்யூன், ஒரு ஜென்யூனான ஒரு கம்ப்ளைண்ட், ஜென்யூனான ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க, 6 மாதம் சுத்த வச்சாங்க. பட் ஃபைனலி ஐம் ஸோ ஹாப்பி டுடே டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஆடியோ லான்ச். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை எப்போ வரப்போகிற படம், இந்த சிம்மான்ற திரைப்படம் வரப்போகுது. ஏன்னா தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு படம் தான் அதிகமாக ஜெயிக்கும் இந்த படம் ஜெயிக்கும். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் சம்மர் ரிலீஸ்னாங்க, ஸோ கண்டிப்பாக April 2nd தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும். நான் 2 வாக்குறுதிகள் இந்த இந்த திரைப்படத்துக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். சிம்பா ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எந்த வெப்சைட்லேயோ இல்லை வந்து இந்த ஆன்லைன் பேக்கேஜி மூலமாக பாதிக்கப்படாது. அவங்க பேர் நான் சொல்றது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி, நீயா நானா பாத்துறேன். ரெண்டாவது விஷயம், இந்த டைரக்டர்களுக்கு நான் சொல்லிக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட், உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட், நல்ல ஒரு ரிலீஸ் இந்த திரைப்படத்துக்கு நாங்க அமைச்சு கொடுப்போம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர்கள் மறுபடி ஒரு தயாரிப்பாளரா மறுபடி இன்னொரு திரைப்படம் எடுக்கணும். சும்மா வந்தாங்க ஒரு படம் பாவம் எடுத்தாங்க, எவனோ ஒருத்தர் ஆட்டையை போட்டா, எவனோ ஒருத்தர் வந்து தலையை போட்டான்றதுக்காக வந்து திரும்ப அவங்க வந்து சொந்த தொழிலுக்கு போகக்கூடாது. தயவு செய்து நீங்க மறுபடி படம் எடுக்கணும், படத்தை வச்சு மறுபடி இந்த படம் எடுக்கணும். அருவிந்த் ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு புது இயக்குனரோட முயற்சிகள் எதுவுமே இட்ஸ் ஆல்வேஸ் வெரி டஃப், பட் ட்ரஸ்ட் மீ, முன் இருந்தாலும் நீங்க மெதிச்சு வந்துகிட்டே இருக்கீங்க, டெஃபினட்டா நீங்க ஜெயிப்பீங்க. காந்தி சார் ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன அறிமுகப்படுத்துற காந்தி சார் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் இந்த மேடையில இவ்வளோ தைரியமா இவ்வளோ விஷயங்கள் பண்றேன் பேசுறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஏன்னா என்னை வந்து அறிமுகப்படுத்துறேன் என் இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்கள். அண்ட் த ஹீரோ ஆஃப் த டே விஷால் சந்திரசேகர், man, I'm just waiting to work with you. Now, I've heard your songs, but I think you are going to be rocking for the next few years to come as a music director. I definitely love to work with you. The heroines, both of them, Banu and Swati, looking fabulous on screen. Romana Nalandu. Yeah, Nanban Premji. முதல்ல இந்த திரைப்படத்தில் இந்த டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஜாயிண்ட் வந்து கண்ணால் பார்த்தேன். வெரி போல்ட் ஃபிலிம், சர்டிஃபிகேஷன் பற்றி யோசிக்காமலே வந்து இந்த இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்கன்னா வந்து தூங்கிட்டே இருக்காரு.
வந்தாலும் சார் அப்படின்ட்டு எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு ஸ்டோனர் ஃபிலிம் அப்படின்ட்டு போல்டா அடிச்சது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தீஸ் கைஸ் கைஸ் திஸ் டீம் ராக்ஸ். அண்ட் கண்டிப்பா a lot of substance has gone into making this film, so I can see that there's a lot of substance in the film and a lot of substance has gone to make this film. It will pay off definitely. And my darling brother, I always call him my brother, my younger brother Bharat. Bharat epome unnoda nee jeikkum bodhu modhal alla na sandoshapadirundha ena ivan vandu porama paduva இவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் வி ஹேவ் இன் த இண்டஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க எப்பவுமே சொல்றது விஜய், அதுக்கப்புறம் வந்து பரத் தான் வந்து டைமிங் அந்த கிரேஸ்ஃபுல்ல ஆடுறது வந்து இட்ஸ் லைக் இஸ் ஹி டிசர்வ் சக்சஸ் அது ஒண்ணுதான். வி ஆர் ஆல்வேஸ் பிஹைண்ட் யூ பரத், நாட் அஸ் நடிகர் சங்கம், நாட் அஸ் ஆஃபீஸ் பேரர், பட் ஆஸ் யுவர் பிரதர் ஐ அம் ஆல்வேஸ் தேர் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் பீ தேர் ஃபார் யூ. God bless you and thank you all for coming and all technicians, the cameraman, wherever you are, brilliant work. My hearty congratulations to you and yeah, Thambi art director introduced Eric Anthony, we are great. And the entire cast and crew and Mukhima vandu didin enak inda kaatchigal paakumbodhu இந்த படத்தோட பேரை கன்ஃபார்ம் பண்ணி நிக்க போகுது தான் எனக்கு தெரியும், ஏன்னா அவரோட சட்டையில அவ்வளவு நல்லா இருக்கும் அதே மாதிரி தான். So, Dali Guru Nikhil and Ramya, thank you all. Thanks for giving me this opportunity. Simba definitely Jacob. Nandri Vanakkam. அந்த போஸ்டர்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப லஷாவும் சம்ச்சுவஸாக இருந்துச்சு. ரொம்ப தைரியமாக டேரக்டர் வந்து டேரக்டர் பைன் போடாம ட்ரிப் பைன் போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய ஆபாசம். ஒவ்வொரு கலையும் ட்ரிப்பு தான் இது, ஒரு புறவாழ்வு இல்லாமல் அகவாழ்வில் போகிற ஒரு ட்ரிப்பு, ஒரு பீங் ஸ்டோன்டுனா எனக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் தண்ணி அடிச்சு கொஞ்சம் தெரியும். ஒரு புதிய புதுசான ஒரு கதைக்களத்தோடு இன்றைக்கு வர்றவங்க வராங்க. இட்ஸ் எ வெரி ஒரு என்கரேஜிங்கான ஒரு விஷயம். எல்லா கதைக்கலைங்களையும் ஒரு கதை சொல்லி நரகத்துக்குள்ளும் உள்ள போகுது, அதில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு கதை சொல்லி மட்டும்தான் சமூகத்தை சொல்ல முடியும், உறக்க சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்து ஒரு நல்ல கதையும் அதுக்கு நான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிச்சயமா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஏன்னா வந்து எல்லா படத்தையும் சொல்லுவாங்க, பட் இது வந்து ரியலி என்ஜாய் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரு எப்பயுமே உழைச்சிருக்க ஒரு கலைஞன், அதுக்காக ஒரு பெரிய அப்ளாஸ் சொல்லுங்க அந்த கலைஞன். நடுவில் படங்கள் மோசமான இருக்கும்போது வந்து ஒரு வேண்டிய வந்து பார்த்தாரு, நான் ப்ராமிஸ் பண்ணேன் வெகு சீக்கிரத்தில் நான் வந்து படத்தோட நான் ஒர்க் பண்ணணும்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக பிசாசு படத்தோட தான் பண்ண வேண்டியது, கொஞ்சம் தண்ணி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் கேட்ட பாடல் போயிடுச்சு, பர்டிகுலராக அந்த எஸ்டிஆர் பாடலில் வந்து அந்த ரெண்டு பிஜிஎம் வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூராக இருந்துச்சு, ஒரு ராஜா சார் பாட்டு மாதிரி இருந்துச்சு. மெட்ராஸ் அவங்க அந்த ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஈமையாக இருந்துச்சு. நான் ரொம்ப எனக்கு நான் ரொம்ப பாடல் கேட்கறது கிடையாது, இப்போ இந்த பாடல் கேட்கும்போது நான் வீட்டில் போய் நிச்சயமாக அந்த படத்துக்கு இந்த பாட்டை நினச்சிமா நான் கேட்பேன், என்னோட இதில் ரொம்ப ஆச்சு. ஒருவேளை நானும் அவர் கூட நான் ஒர்க் பண்ணலாம், ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் திங். அப்புறம் இங்கே வந்ததன் நோக்கம் வந்து எப்படின்னா வந்து நாங்கள் ப்ரொடியூசர் கவுன்சில் தேர்தலில் நிற்க போகிறோம், ஒரு செல்ஃபிஷ் ரீசனுக்காகவும் நான் இங்கே வந்திருக்கேன். நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி எனக்கு தேர்தல்லாம் என்னன்னு தெரியாது, நான் போட்டியே போடுறது கிடையாது, வாழ்க்கையில் வந்து என்றைக்குமே ரேங்க் எடுத்ததே கிடையாது. நான் தோழத்தில் எழுதிட்டே இருக்கும்போது 10 நிமிஷத்தில் வெளியே நடந்து போயிருக்கேன், நான் போர் வைக்கல. ஏன்னா எழுதும்போது யாரோ ஒரு நான் போகிறாங்க, யாரோ ஒரு எங்கள் அப்பா சொல்கிறது இது பெரிய ஆளாய் வேண்டிய தோழத்தில் இருந்தேன், நான் ஆளவே மாட்டேன். நான் தோழத்தில் ஃபெயிலானது தான் நான் டேரக்டரான, அது வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை, வெற்றிகள் மேல் நம்பிக்கையே இல்லை, தோல்வியே மனிதனை வந்து உயர்வுக்கு கொண்டு வரணும் நான் ரொம்ப நம்புகிறேன். எங்கள் பிரச்சார மேடையை நான் தைரியமாக உபயோகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த மேடை
ஒரு ப்ரொடியூசர் எனக்கு தெரியும், எங்க ப்ரொடியூசர் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு படம் பண்ணி வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நானும் இரண்டு படங்களை எடுத்த ஒரு தயாரிப்பாளர். நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துல நடிகர்கள், இயக்குநர்கள், ப்ரொடியூசர் எல்லாம் சேர்ந்திருக்கிறோம். நாங்களும் ஒரு ப்ரொடியூசர். எங்க டீமை பார்த்து ரெண்டே ரெண்டு குற்றச்சாட்டு சொல்றாங்க, அதை நான் பதிவு பண்ண போறேன். பத்திரிகையாளர்களுக்காக வெளியே போய் சொல்றோம், இது வந்து தமிழ் சினிமாவுக்கு மட்டும்தான் நாங்கள் பேசுறோம். இது வந்து சினிமா ஆளுநர்களுக்கு வெளியே வந்து ஒரு லே ஆடியன்ஸ்க்கு பேசல. எனக்கு பிரச்சாரமாக தெரியும், ஒரு மேடையிலிருந்து பேசும்போது, ஒரு யூடியூப்ல பார்க்கும்போது, ஒரு மிட் ஸ்கோர்ஸ் அப்படின்னா நாங்கள் பேசுறது தெரியும். இந்த மேடையில வந்து நான் வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு லாங் ஷாட்ல தான் தெரியும். ஒரு மிட் கோர்ஸ்ல பேசும்போது ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும். நிறைய பேர் வந்து சினிமாக்காரர்கள் பேசுற ஒரு யூடியூப் வச்சு அந்த 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 மிட் கோர்ஸ் பார்த்துட்டு ஏதோ பிரச்சாரம் மாதிரி சொல்லி கீழே கட்ட கட்டவாத்தையா பேசுறது, திட்டுறது, அதை மோசமா பேசுறது, அது அவங்க பார்க்குற பார்வை அவங்களுக்கு தெரியும். ஒரு யூடியூப்ல நீங்க வந்து டக்குன்னு ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நடிகர் பேசுறதும் ஒரு மிட் கோர்ஸ் வந்து ஒரு பிரச்சாரம் மாதிரி தெரியும். இது பிரச்சாரம் இல்லை, இது சினிமாக்குள்ள மட்டுமே பேசுற பிரச்சாரம். இது யாராவது யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அந்த காலை வாங்கி போயிட்டாரு. இந்த படம் பெரிய வெற்றி அடையும், இந்த படத்தில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும். எனக்கு பார்க்கணும் சார், அந்த சம்சுவஸ் விஷயங்களை பார்க்கல வந்து இது ஒரு வேலை இடத்துல வந்து பார்க்கணும். இந்த ட்ரிப் யூ ஹேவ் டு என்ஜாய், யூ ஹேவ் டு கம் டு தி தியேட்டர், யூ ஹேவ் டு என்ஜாய், யூ கேன் வாட்ச் இன் அ டிவிடி ஆர் யூ கேன் வாட்ச் இன் அ எனி அதர் மீடியம். இதெல்லாம் சொல்லிட்டு நான் சொல்ல போறேன்னா, இந்த இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடை. இந்த மேடைக்கு நாங்கள் April 3rd நான் விஷா எல்லாருமே நாங்கள் இங்கே வருவோம். நாங்கள் தான் இது பண்ண போறோம். இந்த மேடையில் என்ன சொல்ல வந்தேன்னா, ரீசெண்டாக வந்து தனி மனித விமர்சனம் பற்றி பேசும்போது நிறைய பேசினாங்க. எங்கள் அணியில் தனி மனித விமர்சனம் நாங்கள் பேசல, ஆனால் ரொம்ப கொடுமையான அது வந்து நேற்று வந்து என்னுடைய தம்பி. நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் விஷால் பற்றி பேசுகிறேன். நான் இவரைக்கும் எந்த ஒரு பெரிய நடிகனாலும் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. 8 வருட காலமாக நான் விஷாலத்தை ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ண சொல்லி கடைசியில் வந்து ஆனால் நீங்கள் கூட ஒர்க் பண்ணணும் சொல்லி நாங்கள் ரெண்டு முடிவு பண்ணி ஒர்க் பண்ணோம். இந்த 6 மாத காலம் இந்த மனிதனோடு, என்னுடைய தம்பியோடு, அந்த 6 மாதத்தான் அவனோடு அப்படியே அப்படி பக்கத்துலேயே இருந்து பார்த்தேன். அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான், அவன் நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறான். இந்த தமிழ் சினிமாவுக்கு நல்லது மட்டுமே செய்யணும் நினைக்கிறான். 24 மணி நேரம் ஃபோனில் யாராவது ஒருத்தவங்க வந்து எதாவது அவன் கேட்டே இருப்பாங்க, அதை கொடுத்துட்டே இருந்தாச்சு. சின்சியர் ஹியூமன் பீயிங் இஷ்யூ. அதனாலதான் உண்மை இந்த தேர்தலில் நான் வின் பண்ணிட்டேன். நான் ஆக்சுவலாக விஷயத்தை கேட்கறேன், நான் வெளியே போயிருக்கேன். சும்மா ஒரு உட்கார்ந்து கூட ஒர்க் பண்ணி கூட நான் போயிருக்கேன், தேவையே கிடையாது. எனக்கு ஓட்டுகளே தேவை, எல்லா ஓட்டுகளையும் இந்த மனிதனுக்கு கொடுக்கணும், எல்லா ஓட்டையும் இந்த அணிக்கு கொடுங்க. ரொம்ப கேட்கும் போது வந்து ஒரு வார்த்தை கேட்ட வந்து உடம்புகளும் விஷத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான் விஷா. ஏன்னா நீயும் போட்ட உடனே பக்கத்தில் ஒரு நம்ம எப்பயுமே எதிர்ப்பு உடனே பேசுவோமே, ஆனால் விஷம் வைத்திருக்கிறான் இந்த மனிதன் பற்றி சொல்றாங்க, இந்த குழந்தையை பற்றி சொல்றாங்க. ஒருவேளை விஷம் இருக்கலாம், கழுத்துல கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம், ஒரு சிவன் போல ஒரு கொஞ்சோண்டு விஷம் இருக்கலாம். என்னைக்குமே நல்லது மட்டுமே செய்யறாங்க, கிட்ட செஞ்சதே இருக்கிறது. அந்த மாதிரி தனி மனித விமர்சனம் பண்ணாதீங்க. உங்க விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது எங்க அணியை பத்தி. ஏன்னா நாங்க வந்து இன்னும் வரவே இல்லை, நாங்க இன்னும் ஊழல் செய்யல, நாங்க வந்து கட்டப்பட்ட பண்ணல, நாங்க எதுவுமே பண்ணல. சோ விமர்சனம் எங்க மேல எதுவுமே இல்லை. அதனால நீங்க விமர்சனம் பத்தி பேசுறதுக்கு போல வந்து எங்களுடைய கேப்பபிலிட்டியை பத்தி பேசுங்க. கேப்பபிலிட்டி இஸ் ஆல்ரெடி ப்ரூவ். ஒரு தமிழ் சினிமாவின் ஒரு நடிகர் சங்கத்துல வந்து இதுவரை சொல்லப்படாத அவங்க சொன்ன எல்லா அஜெண்டாவையும், அவங்க சொன்ன எல்லா மணிமஸ்டர்களையும், எல்லா பாயிண்ட்ஸையும் அவங்க வந்து செஞ்சுட்டாங்க. ஒரு பெரிய கட்டிடத்தையும் அவங்க சீக்கிரம் கட்டி முடிக்க போறாங்க. சோ தே அச்சீவ் இருக்கிற ஒரு இடம் ரொம்ப மோசமான மோசமான நிலைமைகள் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கு. அதுக்காக நாங்க எல்லாம் சேர்த்து வந்திருக்கோம். நாங்க நிச்சயமா நல்லது பண்ண போறோம். நல்லது பண்ணணும்னு சொல்ல போதே நாங்க எல்லாமே பேசுவோம். நாங்க நல்லது நிஜமா பண்ணுவோமா இல்ல அடுத்த மாதிரி பேசி சும்மா வந்து உட்கார போறோமா இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்று பண்ணுவோம். 1 வருஷத்துல நம்ம சொன்ன மெனிஃபெஸ்டோ நம்ம பண்ணதெல்லாம் நம்ம பண்ண முடியலன்னா நம்ம ராஜினாமா பண்ணுவோம், நாங்க முடிவு பண்ணுவோம். ஸோ நாங்க 1 வருஷத்துக்குள்ள நாங்க சொன்னதை நாங்க செய்யலன்னா ராஜினாமா பண்ண நாங்க வெளியே வருவோம். இதை ரெக்கார்ட் பண்ணுங்க எல்லாமே, இதை ரெக்கார்ட் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே சட்டையை குடிச்சுக்கிறங்க. நாங்க 1 வருஷத்துல நாங்க சொன்னது செய்யலாம், தயவு செய்து நாங்க வெளியே போயிடணும், எங்க வெளியே அனுப்பிடுங்க. இதை ரெக்கார்ட் பண்ணி இதை நாங்க ரெக்கார்ட் பண்ணோம். சோ தயவு செய்து தமிழ் தனி மனித விமர்சனம் வேணா, இந்த இந்த சினிமாவுக்கு நல்லது படம், நான் நிச்சயம் நல்ல படம் தான் இருக்கு, 10 படம் நல்ல படம் தான் இருக்கு. நான் 1 படத்துல ஒரு பெண்ணை பற்றி மோசமான ஒரு சித்தரிச்சோ இல்ல ஒரு கேவலமான ஒரு விஷயங்களை சொல்லி மக்களை ஈர்ப்போம் நான் எந்த படமும் பண்ணேன். நான் ரொம்ப சின்சியரான படம் பண்ணிருக்கேன். அதை நீங்க துப்பறி வர பார்த்தா தெரியும், துப்பறி வாழ்ந்து ரொம்ப சின்சியரான படம் தான் பண்ணிருக்கேன். ஸோ நான் இந்த சினிமாவை ரொம்ப நேசிக்கிறேன். நான் சினிமா எடுக்கும் பொழுது நான் லாபம் சம்பாதிக்கிறேன் எடுக்கல. நான் வந்து ஒரு ஓனாய் ஆட்டுக்குட்டியோ அல்லது வந்து நான் ஒரு நந்தவராவோ ஒரு சினிமாவை வந்து ஒரு கிளர்ச்சி ஆக்கி நான் வந்து சம்பாதிக்கிறது இல்லை. சின்சியரான ஒரு படம் பண்ணேன். என் லைஃப்ல பெஸ்ட் சினிமா படம்னு நான் 2 படம் தான் சொன்னேன்.
ஓனையாடு. ஸோ நான் இந்த இடத்துக்கு வந்து இந்த இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் போட்டி போடுறேன்னா அது ஒரு பெரிய காரணம் இருக்கு. அவ்வளவு அவமரியாதை செய்யப்பட்டேன் என்னுடைய ப்ரொடியூசர் கவுன்சில். இந்த இரண்டு படங்களுக்கு நான் வந்து இந்த ரிலீஸ்க்கு நான் ரெண்டு ஒரு வருஷம் நின்று நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இந்த கஷ்டம் இன்னைக்கு வர்ற இன்னைக்கு வர்ற ப்ரொடியூசருக்கு இல்லை வர்ற ப்ரொடியூசருக்கு வந்து போய் ஒழிச்சு போன ப்ரொடியூசருக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் ப்ரொடியூசர் கவுன்சில் வரும். ஸோ எங்களுடைய இந்த வேள்வி வந்து ரொம்ப சின்சியராக தமிழ் சினிமாவை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு பண்ற வேள்வி. தயவு செய்து இதை மோசமாக பேசாதீங்க. தேர்தலில் சந்திங்க, தேர்தலில் நீங்க பேசுங்க, நியாயமாக பேசுங்க. ஒரு போராட்டம் நடத்தினா நீங்களும் போராட்டம் நடத்துங்க, உங்க கொள்கையில பற்றி பேசுங்க. தயவு செய்து தனி மனித விமர்சனம்னா இது ரொம்ப முக்கியமான விழாவாக பதிவு பண்ணிக்கிறேன். இந்த இந்த படத்தை சேர்ந்த திருவிழா மன்னிச்சுக்கு நான் அதை பற்றி பேசுறதுக்கு என்னுடைய கடமை. நான் பேசுறேன், நான் பேசி ஆக வேண்டிய கடமை இது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் அணிஞ்ச ஒரு தொழில்நுட்பங்கள் எல்லாருக்குமே நிறைய படங்கள் கிடைக்கணும். பரத் வந்து மிகப்பெரிய ஹீரோ ஆகணும், பெரிய ஹீரோ தான். மீண்டும் அவன் வெற்றி வகை சொல்லணும் வாழ்த்தி நான் விடுத்துருக்கேன். நன்றி வணக்கம். இந்த படத்தில் டைரக்டர் ட்ரிப் வித் அரவிந்தன் போட்டிருக்காரு. உண்மையிலே அந்த பாட்டு விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு ட்ரிப்பாக தான் இருக்கு. சிடி கொடுத்தாங்க, அதான் அவங்க கிட்ட சொல்ல உள்ளே ஏதாவது இல்லை படத்தை பார்த்தீங்க துருக்கள் ஏதாவது அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரம்யாவை நிறைய துருக்கள் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிரேஜியோட டெடிக்கேஷன் பற்றி பேசும்போது இந்த இந்த கேரக்டருக்காக அவர் நிறைய விஷயம் அவர் வீட்டில் வர லேப்டாப் எப்படி பிஹேவ் பண்ணுறது எல்லாம் அப்சர்வ் பண்ணுறதை தாண்டி அவர் கொஞ்ச நாள் மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடே நிறுத்தி வச்சிருந்தார். தயாரிப்பாளருக்கும் முதல் படம் இவ்வளவு தூரம் ஆடியோ ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் வர்றதுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இந்த டைரக்டருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் என்னுடைய நல்ல நண்பர்கள் பரத், பிரேஞ்சி, விஷா சந்திரசேகர். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, பாட்டு தான் உண்மையிலேயே வித்தியாசமா இருக்குன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் அதே சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஆனால் உண்மையிலே வித்தியாசமா இருக்கு பாடல்கள். விஷா அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு யூ. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ட்ரெய்லரும் சரி, சாங்கும் சரி, கொரியோகிராஃபியும் சரி, எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னு சொல்லணும்னா என்னோட டியர் ஃப்ரெண்ட் பிரேஞ்சியோட கேரக்டர் தான். என்னால இப்ப கூட நம்ப முடியல அவர் வந்து நடிச்சிருக்காருன்னு, அவர் கேரக்டர் வாழ்வாரு நடிச்சிருக்காருன்னு சொல்லும் போது என்னால் நம்பவே முடியல. அதுக்காக ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா வந்து இந்த படத்துல ஏதோ வித்தியாசமான விஷயம் கண்டிப்பா இருக்கு. ஜோக்ஸ் அபார்ட், பட் சீரியஸ்லி வரதுக்காக இந்த படம் கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கு நம்புறேன். ஏன்னா எல்லா வித்தியாசமா இருக்கு. கொரியோகிராஃபில இருந்து லிரிக்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான படமா இருக்கு. பார்க்கும்போதே சாங் பிக்சரைசேஷன் கூட வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கண்டிப்பா இங்க இருந்து ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்கும். அதே மாதிரி படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகும்போது எல்லா ஃபேன்ஸுக்கும் கண்டிப்பா போய் சேரும் நம்புறேன். ஐ விஷ் என்டையர் டீம் குட் லக், பரத் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட் பிரேஞ்சி, ஆல் தி பெஸ்ட். இந்த படம் டெஃபினட்டா சிம்பா படம் வந்து மிகப்பெரிய ட்ரை கொடுத்துருக்கீங்க. எக்ஸலன்ட் சாங்ஸ், விஷுவல்ஸ், எடிட்டிங், இந்த படத்தில் என்ன குறை சொல்ல முடியாது இருக்கிறது சாங்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே. ஸோ நிச்சயமாக இந்த படம் பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய நிச்சயமாக இண்டஸ்ட்ரி நல்லா வந்து கம்பெனி வந்துகிட்டே இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுறேன், இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. நல்லா வந்து சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ விஷால் சந்திரசேகரோட குற்றம் 23 ஹிட்டு வேற, அண்ட் இந்த படமும் அதே மாதிரி ஹிட் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ட்ரைலர் சாங்ஸ்லாம் பார்த்தோம். பரத்துக்கோட பெஸ்ட் விஷஸ், பிரேஞ்சி அவருக்கும் அந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் வந்து பார்த்தா மாதிரி இருந்துச்சு. சாங்ஸும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஆடியோ கேட்கணும்னா அந்த ஃபர்ஸ்ட் சாங் கோபோ வந்து கேட்டோன்னே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு. ஸோ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் வெல். ஆல் தி பெஸ்ட் விக்ரம். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஆண்டனிக்கு முதல்ல நன்றி. ஆண்டரைக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு ஒரு படத்துக்கு ஒரு போஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு போஸ்டர்ஸ் பார்க்கும் போது ஜிம்பா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது எல்லா இடத்துலயும். அண்ட் படம் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு.
அப்படியே படத்தையும் போட்டிருந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு. அது பாசிபிள் இல்லை, பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் பரத் ரொம்ப புதுசாக தெரிஞ்ச இந்த ஃபிலிமில், டெஃபினட்டாக இந்த ஃபிலிம் பெரிய சக்ஸஸ் ஆகணும் இந்த ஹோல் டீமுக்கு நான் வந்து விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ விஷிங் டு பரத் அண்ட் பேஜி ட்ரைலர் பார்த்தா சாங்ஸ் பார்த்தா இட் வாஸ் வெரி நைஸ் வெரி ப்ராமிசிங். ஸ்பீக்கர் வந்து பேசுறானே சார். ஐ விஷ் குட் லக் டு தி என்டைர் டீம். தேங்க் யூ. வணக்கம். வந்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். ஸ்பெஷலாக வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் யாருக்குன்னா அரவிந்த்க்கு. எப்பவுமே எடுக்கிற மாதிரிலாம் சாங் எடுக்காதீங்க மாஸ்டர், எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும், ஏன்னா அந்த படமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானில் இருக்கிறதுனால எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் இத்தனை படத்தில் ஒர்க் பண்ணதோட இந்த படத்தில் தான் நான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன்னு சொல்லலாம், ஏன்னா டைரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த படத்துக்கு அவர் ரொம்ப என்னை எதிர்பார்த்தார், என்ன மாதிரி வேணும், எந்த மாதிரி வைக்கணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நம்ம போது பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபுல் குரூப்புக்கும் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஹார்ட் டச் பண்ணுற மூவி. ஹாய் எவ்ரிவன், திஸ் டாக்கிங் பார்ட் இஸ் ரியலி ஹார்ட் ஃபார் மீ. ஐ எம் நர்வஸ் பட் ஐ லைக் டு கீப் இட் ஷார்ட். ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் பீயிங் வித் அஸ் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். சிம்பா இஸ் மை டெபுட் தமிழ் ஃபிலிம். And I'd like to thank our producer and Arjun for giving me this chance and trusting me. And since we're here for the audio launch, I'd like to talk a bit about the music. I think Vishal has done a fabulous job. And it's tough to decide which one's my favorite song, but I guess Pindla Pindla has always been my favorite. I love it. And looking forward to the release. And my best wishes to the entire team. Thank you so much. Press media, fans, the support. So Simba is very special film because it's my first Tamil film. I would like to thank Arvind and the entire group for supporting me. And Arvind, thank you so much for giving me this opportunity. And he really guided me, you know, well in terms of acting and communication, you know, with the language. And I'm extremely happy to work with the very talented actor like Bharat. He's very passionate, very hardworking. I'm really happy to be a part of this film. We really worked hard. Hope this hard work will turn into real success. Vishal has given a few very commendable things. Thank you so much, Vishal. And thank you all once again. I'm really happy to be a part of this Bollywood industry. Thank you. Bless us.